அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம தோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான டூ மார்க் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லெசன்வைஸாக ஆல்ரெடி நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க ஒவ்வொரு லெசன் வைஸாக இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஆல்ரெடி நம்ம வந்து பப்ளி எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பப்ளி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் அதே பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் லெவெந்த் அண்ட் டுவெல்த்து பப்ளி எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும் அதை வந்து பார்த்துருங்க அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலாண்டு அரையாண்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தேங்க காலாண்டு அரையாண்டு கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கொஷின்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதே ரிவிஷன் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனு இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ரிவிஷன் அண்டு செகண்ட் ரிவிஷன் கொஷின்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணி படிச்சுருங்க இது வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் கொஷின் சரிங்களா ஒரு மூணு ஃபைவ் மார்க்ஸ் நாலு ஃபைவ் மார்க்ஸ் டூ மார்க்ஸ்னா ஒரு பத்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் கம்பல்சரியாக எல்லா லெசனுமே படிச்சிருங்க குறிப்பாக நான் வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபோர் லெசனாவது படிச்சிருங்க ஒன் டூ த்ரீ இருக்கலாம் ஒன் டூ ஃபோராக இருக்கலாம் ஃபோர் லெசன்ஸாவது படிச்சிருங்க அதே போல் ஒன்னுலேருந்து எட்டாவது லெசன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஒன் டூ எயிட் லெசன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க மோஸ்ட்லி செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டு எயிட் லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அதனால் இந்த ஒன்றுலேருந்து எட்டாவது லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறேங்க அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறது கிடையாது டூ மார்க் இருந்தாலும் சரி த்ரீ மார்க்ஸாக இருந்தாலும் சரி அதனால் கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் அப்படி ஆன்சர்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறவங்க குறைச்சிடுவாங்க நீங்கள் வந்து அதை தவிர மற்ற கொஷின்ஸ்க்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் இது எல்லாமே குறைச்சிடுவாங்க அதனால் கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணுறேங்க இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூலில் நடந்த காலாண்டு அரையாண்டு அந்த கொஷின்ஸு ப்ளஸ் வந்து ரிவிஷன் கொஷின்னு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் இது எல்லாமே ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுறேங்க அதில் படிக்காமல் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா படிச்சுருங்க மோஸ்ட்லி நமக்கு மேஜர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இதெல்லாமே உண்டு எல்லாமே கட்டாயமாக நமக்கு வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க சரிங்களா ஒரு இருபது பர்சன்டேஜ் அல்லது பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு தான் கஷ்டமாக இருக்கும் எது இல்லைன்னா அந்த கம்பல்சரி கொஷின்ஸு ஒரு அறுபதுலேருந்து அறுபது ஐம்பது மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு கொஷினே செட்டப் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே எழுபது மார்க்ஸுமே ஈஸியாக கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் இதெல்லாமே செட் பண்ணுவாங்க அதனால இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க இதோட பிடிஎஃப் வந்து நான் கமௌண்ட்டில் பின் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பே நம்ம சேனலுக்கு வரதில்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் மொபைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்